ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான வீடியோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசானில் நிறைய பொருட்கள் வாங்கியிருப்போம் இத்தனை வருஷமாக. நானே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு வந்து ஒரு 10-11 வருஷமாக கஸ்டமரு. அவங்ககிட்ட தான் மேக்ஸிமம் வாங்குறது, ஃப்ளிப்கார்ட்டில் எப்பயாச்சும் வாங்குவேன். இப்போ என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசானில் ஒரு பொருள் வந்து ஒரு 200 கொடுத்து வாங்குறோம்னா, அதே பொருள் இன்னொரு வெப்சைட்டில் ஆப்பில் ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்கிது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறது அமௌண்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆப்பில் வந்து நான் ஒரு சில பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பொருட்கள்லாம் ஒர்த்தா, நிஜவாழ்மையே அது வருதா, இல்லை வந்து நல்ல பொருளாக கொடுக்குறாங்களா, இல்லை ஏமாற்று வேலை பண்ணுறாங்களா அந்த வெப்சைட்லன்றத சொல்கிறேன். அந்த வெப்சைட் என்னன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்போம், எப்படி போய் பார்த்துருவீங்க, போய் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு போய் பார்ப்போமா. வாங்க, இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்குதே, நல்லா இருந்துச்சுன்னா மக்களுக்கு யூஸ் ஆகும், நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் அப்படி சொன்ன உடனே எடுத்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 50 ஐட்டத்துக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ஒரு சில ஐட்டம் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த பொருளை நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனா, ப்ளஸ் இந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா, அடுத்தது இந்த வீடியோவே நான் 2 பார்ட்டாக தான் போடுவேன். ஏன்னா 50 பொருளுக்கு மேலே இருக்குது, எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் காமிச்சுனா உங்களுக்கு போர் அடிச்சிடும், வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ இன்கேஸ் நல்லா இருந்துச்சுனா அடுத்த ஒரு செட்டு ஆர்டர் பண்ணி அதையும் காமிக்கிறேன். இப்போதைக்கு வாங்க ஃபஸ்ட்டு பார்ட் உள்ள என்டர் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூரி சப்பாத்திலாம் போடுறப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம், போட்டு ஒட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. இதை வந்து எடுத்து இப்படி அழுத்தி இது பண்ணுறோம் இல்லையா, இது வந்து அமேசானில் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபீஸ் தான். ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணணும் போல், இப்போ என்னால் ஃபிட் பண்ணி காமிக்க முடியாது. நான் எங்கள் வீட்டில் போடுறப்ப எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்படி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பட் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். குவாலிட்டி பில்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அடியில் ஷூ பாட்டம் ஷூலாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பூரி ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 449, டியோல் வந்து பார்த்தீங்கன்னா 272 ரூபீஸ். ஸோ இது வந்து செம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான், யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஸ்கியூஸ், அதாவது இந்த நம்ம சிக்கன் டிக்கா இந்த மாதிரி ஐட்டம் ப்ரான் இதெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம், நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக இது வாங்கியிருக்கு, வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 417 ரூபா, செம டிஃப்ரென்ஸுங்க ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. இதில் நம்ம இப்போ வாங்கியிருக்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா 106 ரூபா. இது இப்படி பார்த்துட்டு தேர்ந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ செம டிஃப்ரென்ஸ், என்னடா இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், வீட்டில் வந்து மெதுவடை ஒழுங்காக ரவுண்டாக வரல, சரியாக வரலன்னு நினைக்கிறப்பங்களாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து 155 ரூபா, அதாவது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 155, அது 400-500 ரூபா கூட விற்கிறாங்க இதே பொருளையே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 70 ரூபீஸ் 70 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது உள்ள மாவு போட்டு அழகாக ப்ரெஸ் பண்ணுவாங்க, ப்ரெஸ் பண்ணுறப்ப இது அழகாக வந்து சின்ன சின்னதாக அழகாக விழும். இதையும் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன், உங்கள் பேக்ரவுண்டில் பார்ப்பீங்க. இதுவும் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது, இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அழுத்தினாலும் இதுவாக தான் இருக்குது, ஸ்ப்ரிங்கும் நல்லா இருக்குது, எலாஸ்டிக்காக தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்து எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது கட்டில் இல்லை, கட்டில் மாதிரி, இது பீரோ இல்லை பீரோ மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ஓகே தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் கார், ரேசிங் கார். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான், வரும்போதே பிச்சு தாங்க வந்துருக்குது. இதுதாங்க ஒரு சில பிரச்சனை, இதில் வேலை செய்யுமான்னு தெரில, இதுக்கு பேட்டரி இதுதான் அப்போ நம்ம யூஸ் பண்ணது. நானும் குழந்தையாக இருக்கும்போது இங்கே வரும், உங்கள் குவாலிட்டிலாம் பாருங்கள், ரொம்ப மட்டமான ஒரு குவாலிட்டி வந்து பாருங்களேன், பிளாஸ்டிக்லாம் ரொம்ப 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 மட்டமான ஒரு பிளாஸ்டிக்கு. பட் 70 ரூபீஸ்க்கு ஓகே, நானும் ஒரு கார் வச்சுக்கிறேன், ரிமோட் கார் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு ஓட்டி பார்க்கலாம். இதுக்கு பேட்டரி போகணும்னு நினைக்கிறேன், சரி நான் பேட்டரி போட்டேன், என் பையன் வரட்டும், நான் வந்தோடனே ஓட்டி காமிக்கிறேன் ஓடுதான்ட்டு. ஸோ ஓடலன்னா ஓடுற வீடியோ வராது, அப்படின்னா இது ஒர்க் ஆகலன்னு அர்த்தம் ஓகேவா. இது வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, வாங்காதீங்க, ஏன்னா குவாலிட்டி ரொம்ப 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 மட்டமான ஒரு பிளாஸ்டிக்கு. பட் இதே பிளாஸ்டிக் வந்து அமேசானில் வந்து எவ்வளோ செல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இவங்க பரவாயில்ல, 70 ரூபாய்க்கு செல் பண்ணா அந்த கேடி விட இந்த கேடி பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இது இவ்வளோ தான் லென்த் வயது, குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும், என்ன மாதிரி பறந்த குழந்தைங்களுக்குலாம் இது பார்த்தாது, சின்ன சின்ன பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இது வாங்கலாம் 70 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து பைனாகுலர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியோவில் வந்து 30 ரூபா, அமேசானில் வந்து 99 ரூபீஸ். 99 ரூபீஸ் கீழே நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ 30 ரூபாய்க்கு வேலை செய்யுதான்னு பார்ப்போம், இது மட்டும் தான் செக் பண்ணிக்கிறேன்டா. ஏய் தெரியுறா, கிட்ட தெரியுறடா, ஆஹா என்ன தெரியுது, ஜூம் மட்டும்தானே, ஒரே இதெல்லாம் தெரியுமா, எட்ட இதை கிட்ட பார்த்துக்கலாம், இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, போயிட்டுலாம் வர முடியாதுல்ல, அதான் பைனாகுலரா, ஓகே. இப்போ அங்கே அங்கே தெரியுற ஆடு எனக்கு கிட்ட தெரியுதுரா, ஓ அப்படி கணக்கு, பட் 30 ரூபா ஓகே. சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னப்பா இது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வைக்கிற பிளைண்ட் ஸ்பாட் மிரர். பிளைண்ட் ஸ்பாட் மிரர் என்னன்னா, நம்ம காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வர இமேஜ் வந்து தெரியாது, நம்ம காரை ஒட்டி வர இமேஜ் தெரியாது, கொஞ்சம் வயதாக தெரியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கிற சைடு மிரர்லேயே இது ஒரு ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து 113 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 29 ரூபீஸ் ஒன்லி. சீரியஸ்லி ஒர்த்துங்க, இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, கண்ணாடி நல்லா தான் இருக்குது, பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க, ஓகே
குட் ஒன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் ப்ரோ. நல்லா எங்களை ஏமாத்திக்கிறீங்களா டே அமேசான். வச்சுக்கிறேன் அவங்கள வச்சுக்கிறேன். அடுத்து எங்கள் சேனலுக்கே நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது ஒரு மைக்கு அதிச்சு ஹெட்ஃபோனு. கேமராமேன் வந்து என்ன பண்ணிடுறாப்பில் கேமரா வீடியோ எடுத்துறாப்பில் ஒன்று நான் என்னுடைய மைக்கை மியூட்டில் போட்டுறேன் இல்லை அந்த மைக் மியூட்டில் போட்டு ஏதாவது தப்பு நடந்தபோது நிறைய வீடியோவில் வாய்ஸே இருக்க மாட்டேது ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் லைவாக நம்ம பேசுகிறது வந்து கேமராமேன் கேட்கணுன்றதுக்காக இந்த மைக் வாங்கியிருக்கிறேன். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 42 ரூபா தான். நம்ம ஊரில் 60 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தலைமை எவ்வளோ வச்சுருக்கான்னு பார்ப்போம். அமேசானில் அவன் தான் நம்மளுக்கு முக்கியம். நான் ஏன் ஃப்ளிப்கார்ட்டை கம்பேர் பண்ணலன்னு வச்சுங்களேன், அவன் அமேசானோட அதிகமாக வச்சிருப்பான், அதனால தான் ஃப்ளிப்கார்ட்டை போகல. 90 ரூபீஸ் 90 ரூபா தான் ஹெட்ஃபோனே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எம்எல் நம்பிக்கைலாம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிவிட்டு சாஃப்ட் பை ப்ரைஸ் லோ டு ஹைன்னு கொடுங்க. அதை கம்மி விலையிலேருந்து அதிக வெளில காட்டுறான்னு சொல்லுங்கள். அப்பயும் அவன் 90 ரூபா தான் காட்டுவோம். அது கீழே அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. சரி நம்ம இப்போ லைவாகவே டெஸ்ட் பண்ணுமா? இந்த பா நீ போட்டு கேட்டு பாருப்பா கேக்குதான்ட்டு. ஏல் சேலியா ஒரே அத்தியமாக போயிடுக்கும் பாரு. மொதல் ப்ராடக்ட்டு நாங்கள் இப்போ தான் டெஸ்ட் பண்ண போகிறது இதுதான். லெட் சி காலை மாட்டே ரெண்டுத்தி மாட்டரா அது என்ன கேக்குதா? நல்லதே கேக்குதா? ஒர்த்து தான் இல்லை? ஏய் சூப்பருங்க. நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் செம்மையாக வேலை செய்யுது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ லைவாக நான் பேசுவோம் காலை கேக்குது. இதுக்கப்புறம் நீ ஏமாற்ற முடியாது என்ன நின்று கேக்குதா இல்லையான்னு தெரியல உனக்கு. சூப்பர் சக்ஸஸ் மக்களே. நான் உங்ககிட்ட ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட்செட் போட்டிருந்தேன், அதனால தான் 42 ரூபா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 21 ரூபீஸ். நான் தான் யோசித்தேன் நம்ம கம்மியான போட்ட மாதிரி 42 ரூபாய்க்கு போடலன்ட்டு. ரெண்டு வந்துருக்குது. ஸோ நான் ரெண்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஒரு ஹெட்செட் 21 ரூபாய்க்கு யாராவது கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. வேலை செய்யாத ஹெட்செட் வேணால் கொடுப்பாங்க. இது நல்லா வேலை செய்யுது. 21 ரூபா ஹெட்செட்டு அமேசானில் 90 ரூபா. அடுத்தது ஒரு முக்கியமான ஐட்டம் டேட் லிட்டில் பிரின்சஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு சப்பாத்தி பிரஸர் காமிச்சோம்ல, அதே மாதிரி டேட் லிட்டில் பிரின்சஸ்லாம் யூஸ் ஆகிற மாதிரி சோமாஸு வீட்டில் செய்வோம் இல்லையா சோமாஸு, அதை செய்கிறதுக்கு ஒரு கருவி. இது எப்படின்னா முட்டைப்புள்ளிச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி இது மேன் வச்சுட்டு. நான் டிவியில் பார்த்துருக்கேன். இதை பார்த்துருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ண எனக்கு தெரியலையே. பார்த்துருக்குறேன்ற உனக்கு தெரியுமா? இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுதான் செம இது. ஆனால் மனசாட்சியே இல்லைடாப்பா, இந்த அமேசான் டீலர்ஸ் உங்களுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சமாக மனசாட்சியோட சேல் பண்ணுங்கடா. இதே கலர் இதே ப்ராடக்ட் தான் நான் பார்த்தேன். டியோவில் 119 ரூபா, அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 465 ரூபீஸ். அதுக்கும் மேலே 465 ரூபாங்க. ஸோ என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலைங்க. ஏங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த பொருள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா மட்டும் வாங்காதீங்க. விலை கம்மியாக இருக்குது நல்லா இருக்குலாம் வாங்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மட்டும் தான் இவங்ககிட்ட. பிளாஸ்டிக் வச்சு இது பண்ணுறாங்க. தேவையெல்லாம் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நாட்டுக்கான ஒரு கருத்து. நீங்கள் ஆண்டு எவ்வளோ வாங்கினீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு காமிக்கணும், அதனால நான் வாங்கினேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது என்னென்னா குழந்தைகள் விளாட்ற பொருள் கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருங்க அடையப்படி. ஆனால் இது எப்படி நிற்கும் தான் தெரில. இங்கே இது கிடையாது. ஸோ இதுக்கு தாங்க ஸ்டாண்டு. ஸோ இது எதுக்காக? நான் பீஸா கட்டர். பீஸா மட்டும் இல்லை, நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து நிறைய விஷயம் வந்து கட் பண்ணி தான் இப்போ அழகாக வீடியோவில் எடுத்து போகிறோம் ஷார்ட்ஸில். ஸோ அதுக்கு வந்து எங்களால் கத்தியால் கட் பண்ணுறது, தோசை செல்வியில் கட் பண்ணுறது சரி வரல. ஸோ இதை வச்சு ஒரு ஓட்டு ஓட்டினா அழகாக கட் ஆகிடும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஷார்ப்பாக தான் இருக்குது, ரெண்டு வீலுமே ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்ல இப்படி ஒரு ஓட்டு. ஸோ இது பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் போலக்குதே. ரேட் என்னது? ஆ நைஸ். 69 ரூபா டியோவில், அமேசானில் 259 ரூபா. கரெக்டாக எஸ் 69 ரூபாவில் ஒரு ப்ராடக்ட்டை 259 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, உங்களை என்ன பண்ணலாம்? பேட் பாய்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த பாத்திரம்லாம் பிடிச்சி தூக்குறது கிடுக்கி. இது எங்கள் வீட்டில் இல்லைன்றதுனால தான் வாங்கியிருக்கிறேன். அதனால வாங்கணுன்றது. ஏன்னா கடையில் போய் கேட்குறப்பலாம் இது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா அதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 106 ரூபா, அமேசானில் 269 ரூபா போட்டுக்கிறானுங்க. நல்லா இதுவாக தான் இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே நல்லா தான் இருக்குது. இதை பிடிச்சி தூக்கி பார்ப்போமா? பல்லு கொடுக்குற மாதிரி இது. இப்போ பார்க்க போகிறதா ரொம்ப 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 பயங்கர ட்விஸ்ட் உள்ள ஒரு ஐட்டம். இதனுடைய ப்ரைஸுக்கும் அமேசான் ப்ரைஸுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அந்த அளவுக்கு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தி தான் வித்து கவரோட. சூப்பராக இருக்குங்க கவர் குவாலிட்டி கூட. நல்ல பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க, லெதர் கூட கிடையாது, எல்லாமே பிளாஸ்டிக் தான், சைனா தான். ஓகேங்களா? கத்தி ஷார்ப்பாக இருக்குதா? கை கட்டுற வெட்டி பார்ப்போம். ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கத்தி. இது மேலே இருக்கிறது வித்து மட்டும் தான் பிளாஸ்டிக்கு. இதனுடைய ப்ரைஸ் வந்து டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 89 ரூபா. அமேசானில் 329 ரூபாலேருந்து கத்தி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இதே கத்தி, அதாவது இதே கலரு, இதே கவரு, இதே கத்தி வந்து பார்த்தீங்கன்னா 699 ரூபா போட்டுக்கிறானுங்க. அவனுக்கு என்ன மனசாட்சே இல்லாமல் எப்படி அந்த ரேட்டு போட்டுருக்காங்கன்னே தெரியல. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி மோல்ஸ். கேண்டி மோல்ஸ்னால் இந்த நம்ம இந்த வெயில் காலத்தில் சம்மரில் வந்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் இல்லையா. இது நானும் பாண்டியில் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. பட் இங்கே கிடச்சிருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். டியோவில் 52, அமேசானில் 119. இதில் நம்மளுடைய ஃபில்லிங்ஸை ஊற்றி வச்சிடணும். லைக் ஒரு வாட்டர் மெலனே நம்ம கேண்டி ரெடி பண்ணுறோம்னு வச்சிங்களேன், பாப்சிகல்ஸ் மாதிரி. ஸோ இதில் ஃபில் பண்ணிவிட்டு இதில் டிப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தோம்னா அழகாக எப்படி வந்துடும், அழகாக சாப்பிட்லாம். இதை நான் செஞ்சு உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுறேன். ஆனால் இந்த இதெல்லாம் செஞ்சு நான் பேக்ரவுண்டில் காமிச்சு வீடியோ போனால் ஒரு மாதம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன்.
சரி ட்ரை பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட், ஏன்னா இது லோக்கலில் கூட கிடைக்கல. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரான்லாம் குக் பண்ணுறப்ப நிறைய இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 21 ருபீஸ் தான் டியோவில், அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா 178 ருபீஸ், 157 ரூபா அதிகமாக வைக்கிறானுங்க, எப்படின்னு தெரில. இது லோக்கல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 40 to 50 ருபீஸ் தான் நாங்கள் வாங்கினோம் ஃபஸ்ட் டைம் வாங்கினப்ப, பட் இதில் செம்மண்டியில் 21 ரூபாய்க்கு வாங்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷை செய்கிறவங்க, அதேமாதிரி வந்து பிளேட்டிங் எக்லாம் வந்து அழகாக பிளேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். யூஸ்வலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸ் எக் வந்து தின் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸாக பண்ணுறது தனியாக பார்ப்பீங்க, ஃப்ளவர் மாதிரி வரும் இல்லையா அதை தான் தனியாக பார்த்துருப்பீங்க, பட் இதில் வந்து 2 in 1 ரெண்டுமே ஒன்றா சேர்த்து வந்துருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், அதுவும் சேனல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அழகாக பிளேட்டிங் பண்ணி காமிக்கணுன்றப்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டியோவில் வந்து 51 ரூபா, அமேசானில் 149 ரூபா. எல்லாத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 100 ரூபாய்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வருது. இது குவாலிட்டி ஓகே தான், இந்த 51 ருபீஸுக்கு என்ன குவாலிட்டி கொடுக்க முடியுமோ கொடுக்க, இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் எக் வச்சு ப்ரெஸ் தானே பண்ண போகிறோம், ஓகே தான், இது மட்டும் கரெக்டாகவும் பார்த்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரொட்டி சப்பாத்தி ஈவன் நீங்கள் பார்பிக்கு கூட மேலே வச்சு மாடி வச்சு சிக்கன் ஐட்டம் கூட வச்சு செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கலே நாங்கள் விசாரிச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க லோக்கலில் இருக்கிற பாத்திர கடையில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 76 ருபீஸ், 76 ரூபா தான். அமேசானில் இதே ப்ராடக்ட்டு இதே தான் வந்து 299 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எல்லாமே செம்ம டிஃப்ரென்ஸுங்க. ஆனால் உங்கள் லாஸ்ட்டு சின்ன ட்விஸ்ட்டு சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு தடவை ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, ஃபிஷ்ஷு வந்து இதில் பெரிய ஃபிஷ்ஷு போட்டு வறுக்கும்போது திருப்பத்துக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா அடியில் வச்சு பிடிச்சி திருப்பி போடலாம், பெரிய பெரிய மீன் செய்யும் போதோ. இது வந்து நம்ம சேனலுக்காக தான் மெயினாக வாங்கினது, வீட்டில் நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன ஐட்டம் செய்வீங்க தோசையில் திருப்பிடலாம். நம்ம பெரிய இடத்து திருப்புறப்ப எண்ணெய் மேலே தெரிக்குது, கீழே பாத்திரமே சாயுது. ஸோ அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நாங்கள் இதை வாங்கியிருக்கிறோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் சொல்கிறவா, டியோல் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 48 ருபீஸு, அமேசானில் 199 ருபீஸ். இதுவும் பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே அவனுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்கிறானுங்க, என்ன லாஜிக்கில் விற்கிறாங்கன்னு தான் தெரியலண்ணா. குவாலிட்டிப்பா குவாலிட்டியா, அதெல்லாம் இதெல்லாம் இதுக்கு மேலே அவங்களும் குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பொருள் தான் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும், அதனால தான் டியோவில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் உள்ளலாம் வரல, அவனுக்கு வெறும் பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தில் மட்டும் முடிச்சுக்கிட்டாங்க, ஏன்னா அதில் குவாலிட்டி அடி வாங்கும். அடுத்தது தெர்மாமீட்ரு, ஹாஸ்பிட்டலாக நம்மளுக்கு ஜுரம் அடிச்சுன்னா வாயில் வச்சு பார்ப்பாங்களே. ஸோ வீட்டில் குழந்தைங்களாம் உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, நிஜமாலுமே அவங்களுக்கு ஜுரம் அடிக்குதா இல்லை சும்மா ஹீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா இந்த வெப்சைட்டில், அமேசானில் 89 ரூபா சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேட்டரி போட்டு ஒர்க் ஆகாதான் செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக் மைக்ரோவேவ் ஓவன் பார்ச்மெண்ட் பேப்பர் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரேப் பண்ணி குக் பண்ணுறதுக்கு, இந்த பெரிய பெரிய தந்தூரி செய்கிறப்போ இந்த ஃபுல் சிக்கனை வந்து நம்ம வந்து நெருப்பில் சுட்டு எடுக்கிறோம் அந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும், நிறையா விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், அமேசானில் 222 ருபீஸ். அடுத்து சம்மர் டைமில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கின ஒரு விஷயம் குல்ஃபி மேக்கர், குல்ஃபி ஐஸு இது எல்லாமே நம்ம இதில் வந்து மேக் பண்ணிக்கலாம். எப்படி வச்சுருக்கேன் அப்படியே குச்சி குச்சி நீ தான் வைக்கணும், இப்படி வச்சு எடுத்துட வேண்டியதான் போல. எப்படி இது வரும், இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் தான். இங்கே லோக்கலில் இது வந்து 100 ருபீஸ்க்கு மேலே சேல் பண்ணுறாங்க, அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் சேல் பண்ணுறாங்க. இதுவும் இந்த வெப்சைட்டில் வந்து டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக தான் இருக்குது. இதனுடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் கிடையாது, பட் இந்த யூஸ்க்கு இந்த பர்பஸுக்கு இது ஓகே தான். வீடியோ பார்த்தா நீங்களும் டயர்டாக இருப்பீங்க, இந்த வீடியோவில் பேசி நிற்கிற நானும் டயர்டாகிட்டேன், கேமராமேன் டயர்டாகிட்டான். ஸோ இதோட பார்ட் 1 முடிச்சிக்கலாம், இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குதுங்க என்கிட்ட, இங்கே பாருங்கள், இது 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 இதெல்லாமே இருக்குது, நிறைய ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் 2 வீடியோவாக பார்ப்பீங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கம்மி விலையில் பொருட்கள் வாங்க ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான மேட்டரை பார்த்துட்டேன், இதை வந்து எங்கே ஆர்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு, ஆப்பும் இருக்குது டியோ ஆப்புன்ட்டு. பட் டியோ ஆப்பில் நான் சஜஸ்ட் பண்ணல, ஏன்னா அது அடிக்கடி கிராஷ் ஆகுது, நீங்கள் கஷ்டப்பட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கிராஷ் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஐட்டம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, வெப்சைட்டில் நல்லா இருக்குது. ஸோ என்னோட சஜஷனை வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா லாஸ்ட்டாக டேக்ஸும் ஒரு அமௌண்ட்டை போடுறாங்க, அதில் ஒரு அமௌண்ட் வந்து போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் திரும்பவும் கம்பேர் பண்ணி அமேசான் கூட சேர்த்து டோட்டல் டேலி பண்ணி பார்த்தீங்கனாலுமே இதுதான் பயங்கர ஒர்த்தாகவே தெரியும். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ், நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனா என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் ஒரே ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க, தனித்தனியாக ஆர்டர் பண்ணாதீங்க, ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் எல்லாத்துக்குமே ஒரே சார்ஜ் தான் போடுறாங்க, ஒரே அமௌண்ட் தான் போடுறாங்க அவங்க. ஷிப்பிங்க்கு வந்து அவங்க 49 ரூபா போட்டாங்கண்ணா, இவ்வளோ ப்ராடக்ட் ஒரு 50 ப்ராடக்ட் கிட்ட ஆர்டர் பண்ணேன், 49 ரூபா தான் போட்டாங்க. டேக்ஸ் வந்து ஒரு 400 சம்திங் வந்துச்சு.
பட் எனக்கு வந்து இது ஒர்த்தாக தான் ஃபீல் ஆகுது. இப்போ நான் வந்து ப்ராடக்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது ஒர்த்தாக தான் ஃபீல் ஆகுது. மறுபடியும் சொல்கிறது ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை அமேசானை வந்து அடிக்கிற வீடியோவோ கிடையாது. ஆஸ் எ கஸ்டமராக 11 வருஷம் நான் அமேசானில் இருக்கிறேன், இவ்வளோ நாள் பொருட்கள் வாங்கியிருக்கிறேன், எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இப்போ இந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் இவ்வளோ கிடைக்குது அப்படின்றது தான். குவாலிட்டி வைஸ் மேபி ஒரு சில பொருளில் மாறலாம், பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேம் குவாலிட்டி இருக்கிற பொருள் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்க, ஒரே ஆர்டரில் எல்லா பொருளையும் ப்ளேஸ் பண்ணிங்க, என்னென்ன தேவையோ ஷிப்பிங் சார்ஜை வந்து மிச்சப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கணும் ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் ஒரு சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன், நீங்கள் வெப்சைட்லேயே பாருங்கள் நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. அவங்ககிட்ட ஒரு 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா வரைக்குமே பொருள் இருக்குது. ஸோ வேணும்னா போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ சீக்கிரமாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.